விரைவு செய்திகள். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர் பணிவாய்ப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகளை பெறும் வகையில் பயிற்சி அளிக்க 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சேலத்தில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நான் முதல்வன் திட்டம் குறித்த பயிற்சி கூட்டத்தில் பேசிய அவர், மாணவர்களுக்கு பாடங்களை மட்டும் கற்பிக்காமல் ஆசிரியர்கள் வெளியுலக அனுபவங்களையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்று கூறினார். வேலை வாய்ப்பை மாணவர்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கு வேலை வழங்குபவராக அவர்களை உருவாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அதிக அளவிலான பெண்கள் உயர்கல்வி படிப்பதற்கு ஏதுவாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பொன்முடி குறிப்பிட்டார். குவைத் நாட்டுக்கு பணிக்கு சென்று உயிரிழந்த திருவாரூர் மாவட்டம் லெட்சுமாங்குடியைச் சேர்ந்த முத்துக்குமாரின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டுமென்று பிஜேபி மூத்த தலைவர் ஹெச் ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். குவைத்தில் உயிரிழந்த முத்துக்குமாரின் உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஹெச் ராஜா, குவைத்தில் முத்துக்குமாரன் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி கண்டனம் தெரிவிப்பதாக கூறினார். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் திட்ட குழுமம் மூலமாக தமிழக இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள் என்றும் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் மருத்துவ மதிப்பீடு சுற்றுலா மாதிரி திட்ட கருத்தரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், நாமக்கல் மாவட்டம் நேரு யுவகேந்திரா மற்றும் இந்திய சுற்றுலா வளர்ச்சி நிறுவனமும் இணைந்து இந்த கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்துள்ளன. இளைஞர்கள் சுயத்தொழில் வேலைவாய்ப்பை பெறுவதற்கும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின் பலன்களை அறிந்து கொள்வதற்கும் இந்த கருத்தரங்கு வழிவகுக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனமும் சென்னை மண்டல வருமான வரி ஆணையமும் இணைந்து வருமான வரி பிடித்தம் மற்றும் வரவு குறித்த ஒருநாள் பயிலரங்கை நடத்தின. ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற இந்த பயிலரங்கை வருமான வரி ஆணையர் டி வி சுப்பாராவ், இணை ஆணையர் அர்ஜுன் மாணிக் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டியதன் அவசியம் மற்றும் அதன் பலன்கள் குறித்து சுப்பாராவ் விளக்கி பேசினார். சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றும் மத்திய அரசின் பணியாளர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து குறைந்துள்ளதால் இன்று முதல் பரிசல்களை இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த சில தினங்களாக கர்நாடக அணைகளிலிருந்து ஒகேனக்கல்லுக்கு வரும் தண்ணீர் அதிகம் இருந்ததால் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டதுடன் மக்கள் குளிப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை நீர்வரத்து 28,000 கன அடியாக குறைந்ததால் பரிசல்களை இயக்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சாந்தி தெரிவித்துள்ளார். என்றாலும் நீர்வீழ்ச்சி பகுதி உள்ளிட்ட இடங்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் மக்கள் குளிப்பதற்கு தடை நீடிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.